எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜிலேபி வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் மாட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த லாக்டவுனில் என்னால் ஃபிஷிங் வீடியோவே போட முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லேக் இருக்குது, அதில் போட்டேன். இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கல். இங்கே வந்து மீன் வந்து அவ்வளோவா இருக்கா, உழுவ நல்லா ஃபேமஸ்ஸு. பட் ஆனால் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் டிஃப்ரெண்ட் ஷேப், அதாவது ஜிலேபிலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்குமான்றத இதெல்லாம் தான் பார்த்தேன். நல்ல சைஸ் மீன், ஒரு ஒரு மீனும் நல்ல சைஸாக மாடிச்சு பாருங்க. ஜிலேபி நல்ல சைஸ், இது மாதிரி 8 மீனும் 9 மீனும் பிடிச்சேன் நான். உளுவையும் பிடிச்சேன். ஆனால் இந்த ஜிலேபி பார்க்குறதுக்கு கட்லா மாதிரி இருந்தது சிலது. பாருங்கள், நான் அந்த இமேஜ் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் வந்து ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா கட்லா மாதிரி இருக்கும், ரவுண்டாக ஷேப்பில் இருந்தது. ஆனால் நல்ல சைஸ் அந்த ஜிலேபி, 1/2 kgக்கு அப்போ தான் இருக்கும் அது கண்டிப்பாக. இந்த பாருங்கள், நான் இவ்வளோ நாள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, பட் ஆனால் இதில் மீன் இல்லைன்னு நினச்சி நான் இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது. ஆனால் ஜஸ்ட் நான் ஒரு ட்ரை பண்ண, லாக்டவுன்லாம் வெளியே போக முடியல. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதில் போய் போட்டு பார்த்தேன் மீன். நான் ஒரு 3:00 போனேன், ஒரு 5:30க்குலாம் நான் பிடிச்சிட்டேன் மீன். எப்படியும் பார்த்தீங்கன்னா 8-9 மீன் பிடிச்சிட்டேன். ஒரு ஒரு மீனும் நல்ல சைஸ். நான் மற்ற இடத்துல பிடிக்கும் வந்து குட்டி குட்டி மீனாக கூட மாட்டோம், பட் ஆனால் இங்கே வந்து மாட்டினா பெரிய மீனாக தான் மாட்டுது. இங்கே வந்து விராளுக்கும் போட்டேன் நான், விராள் போட்டு மாட்டி இழுக்கும்போது அது வந்து இழுக்கணும். விராலை போடும்போது எப்போவுமே கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். நம்ம ஜிலேபியை தூக்குற மாதிரி மேலே தூக்கணும்னா அது வந்து சிலுப்பும் உடம்பை சிலுக்கும்போது அது வந்து கழட்டிகிட்டு போயிடும். அதேமாரி ஒரு 1/2 kg அபோ இருக்க விராலை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு கெண்ட மாட்டுச்சுன்ட்டு போட்டேன் நான். ஸோ அதில் மிஸ் ஆகிடுச்சு, அது வீடியோவும் கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் மீன் பிடிச்சேன், நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சேன், அதில் விரால் மாட்டியிருக்கு. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் தேடியும் பிடிச்சேன், மோஸ்ட்லி நான் எல்லா மீனையும் பிடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மீன் இந்த இடத்துல இருக்குது, இந்த லொக்கேஷனில் இது மாதிரி மீனுங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் வந்து பீச் சைட் போகலான்னு இருக்கேன். ப்ளஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா லொக்கேஷன் அங்கேயும் வந்து மீன் பிடிப்பேன். பட் என் டு என் செட் என்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த செட் இவ்வளோ ரேட்டில் தான் கிடைக்குது, முள் இவ்வளோ ரேட்டில் தான் இருக்குன்றதை நான் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லா ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா, ப்ரோ பிளேயர்னால் உங்களுக்கே புரியும், நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஏதாவது எனக்கு சஜஷன் சொல்லணுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நானும் பிகினர் தான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நான் எல்லா மீனையும் பிடிச்சிட்டேன். இந்த லேக்கில் இருக்க வெள்ளாங்கு அதெல்லாம் பிடிக்கணும்னு ஆசை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸில் இருந்ததுன்னா அந்த பிளேஸோட லொக்கேஷன் எனக்கு அனுப்புங்க, நான் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஃபிஷிங் பண்ணுறேன். ஜிலேபி எல்லாமே சம சைஸ். நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போய் பிடிச்சோம். இங்கே எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருங்க, எங்கள் அம்மா பசங்க குட்டி குட்டி பசங்க எல்லோரும் போய் பிடிச்சோம், நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பசங்க. இதுக்கு வந்து பைட்டாக நான் யூஸ் பண்ணது வந்து வெறும் மண்புழு தான், மண்புழு மட்டும்தான் யூஸ் பண்ணேன், வேறு எந்த பைட்டும் யூஸ் பண்ணல. இங்கே வந்து மாவு செட் ஆகல எனக்கு, இவ்வளோ நாள் நான் மாவில் தான் பிடிச்சிருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு வந்து இதுவே நல்லாயிருக்கு, மண்புழுக்கே நல்லா மாட்டுச்சு. தேலி விரால் இது ரெண்டுமே மண்புழுவில் தான் மாட்டுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எப்படி பிடிச்சிருக்கேன்னு காட்டுறேன். நான் உங்களுக்கு ரெண்டு மீனியுமே நான் பிடிச்சிட்டேன். மோஸ்ட்லி நான் கட்லா, லோகு, ஜிலேபி, பரோட்டி,
அப்புறம் கறி மீன் சொல்லுவாங்க, ஜிலேபி மாதிரியே இருக்கும், அதையும் பிடிச்சிட்டேன். விராலும் பிடிச்சாச்சு, தேளியும் பிடிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு லேக், அதாவது எல்லா மீன் பிடிக்க ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ அங்கே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, ரெண்டலுக்கு விடாமல் இருக்குது அந்த ஏரி. ஸோ இங்கெல்லாம் மீன் அதிகமாக இருக்குது, வந்து பிடிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அங்கே வந்து லொக்கேஷன் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து பிடிக்கிறேன். கண்டிப்பாக லொக்கேஷன் சொல்லுங்கள், எனக்கு லொக்கேஷன் தான் ப்ராப்ளமாக இருக்குது. நான் இது வரைக்கும் 3 லொக்கேஷன் 4 லொக்கேஷன் தான் போயிருக்கேன். இந்த லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் நான் கண்டிப்பாக பீச்சுக்கு போவேன். பீச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு பீச்சுக்கு போக போகிறேன். இந்த லாக்டவுன் முடியட்டும், கண்டிப்பாக நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். மற்ற ஏரியில் நான் சொல்லியிருப்பேன், இந்த பிளாக் கலர் ஜிலேபி, ஒயிட்டு, ரெட்டு, இது மாதிரி ஜிலேபியோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்க அப்படியே ரவுண்டாக இருந்தது ஜிலேபி. இந்த பரோட்டி மீன் பார்த்துருக்கீங்களா, ரவுண்டாக இருக்கும், அதேமாரி ஜிலேபியும் இருந்தது. நல்ல சைஸு, 1/2 kg அபவ் கூட இருக்குது. நான் அது மாதிரி ஒரே ஒரு மீன் தான் பிடித்தேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. ஆனாலும் ஃபிஷிங் போனேன், சும்மா டைம் பாஸ்க்கு போனேன். அப்போலாம் பார்க்கும்போது நல்லா ஜிலேபி சைஸ் சைஸாக மாடிச்சு. ஸோ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நான் அந்த ட்ரைபேடில் வீடியோ எடுத்து டெலிட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஜஸ்ட் நான் வந்து மீனை பிடிச்சப்பறம் அதை முள்ளில் கோத்து அதுக்கப்புறம் போடுற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் இது வந்து ஒரு வீடியோவுக்காகவும் ஒரு இப்போ 7 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா மினிமம் ஒரு 30-40 வீடியோவை நான் டெலிட் பண்ணியிருப்பேன். எடுத்து எடுத்து எம்டியாகவே இருந்திருக்கும், மீன் மாட்டாமல் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஃபிஷிங் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உடனே போனோடனே மீன் மாட்டுறன்றது வந்து சாத்தியமே கிடையாது. அது எந்த ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், போனோடனே மீன் மாட்டுறது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும், ஒரு 3 hours 4 hours வெயிட் பண்ணால் மட்டும்தான் மீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொந்தோம், அதுக்கப்புறம் தான் இதுவாக மாட்டோம். அந்த பெரிய மீன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதேமாரி ஜிலேபி வந்து ஒரு ஜிலேபி பிடிச்சிட்டிங்கன்னா உடனே உடனே நம்ம போட்டுகிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் மாட்டோம். இந்த உழவை பார்த்திங்கன்னா இது வந்து முள் இருக்காது மோஸ்ட்லி. இதெல்லாம் சின்ன சைஸு, இதோட பெரிய சைஸ்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம். எங்கள் ஏரிய உழுவை தான் ஃபேமஸ், இந்த வெள்ளக்கல் ஏரியில் நிறைய பெரிய பெரிய சைஸாக இருக்கும். இது நான் பிடிச்ச விறால், வெறும் புழு போட்டு பிடிச்சேன் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு தேலியும் பிடிச்சிருக்கேன், இது தான் அந்த தேலி. இந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் கமெண்டாக பண்ணிவிடுங்க.